ஆனால் இப்போ வந்து வாகன மோட்டார் சட்டத்தில் வந்து விதிமுறைகளை மீறுறவங்களுக்கு வந்து அபதாரம் அதிகமாக போட்டிருக்காங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் என்ன பண்ண நினைக்கிறது, பொதுமக்கள் நாங்கள் என்ன நினைக்கிறது, ஓகே நீங்கள் போடுற நல்லா வாகன ஓட்டிகள் நல்லா வண்டி வச்சுட்டு ஓட்டிகிட்டு நல்லா பணம் சம்பாதிக்கிறவனுக்கு ஓகே, இருக்கிற காசை கட்டிட்டு போவோம். இந்த விவசாயத்தை நம்பி இருக்கிற நம்ம ஊரை நம்பி இருக்கிற ஏழை மக்கள்லாம் பாமர மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்றுமே ஒன்றும் போகிறதில்ல. இதில் நாங்கள் பேட்டி கொடுத்து என்ன பிரயோஜனம், இது நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் அப்டேட் பண்ணி என்ன பிரயோஜனம், எது பார்த்தா எதுவும் மாற போகிறதில்ல. கொஞ்ச நாள் இது மாதிரி கற்றுவோம், அது கொஞ்சம் வீட்டில் போயிட்டுருக்கோம், அதுக்கப்புறம் எல்லாம் மறந்து அவங்கவுங்க அதுக்கு பழக ஆரம்பிச்சிருவாங்க மக்கள், அவ்வளோதான். ஓகே, இந்த அரசியலாவது ஏதாவது ஒன்று முன்னெடுத்து ஜனங்களுக்கு ஏதாவது நல்ல வழிகளை எல்லா மக்களுக்கும் பயனடைகிற சட்டத்திட்டங்களை கொண்டு வருவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்புகள் அளவுக்கு இன்னைய வரைக்கும் இருக்குது. அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சம் குறையுதுன்றது தான் என்னுடைய மனசில் தோன்ற ஒரு காரியம் இப்படிப்பட்ட நடவடிக்கையினால். இப்போ வந்து அதே மாதிரி வந்து இப்போ அவங்க அவ்வளோ ஃபைன் போடுறாங்க, ஓகே நம்ம இப்போ கரெக்டாக இருந்தனா அவங்களும் எல்லாம் கரெக்டாக இருக்கணும்ல? ரைட்டு, கரெக்டாக இருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து ரோடு வசதி இருக்கணும், குண்டும் குழியுமாக இருக்குது எல்லா இடங்களும். இப்போ கிராமப்புறங்கள்லாம் பாருங்களேன், சிட்டியை விட்டுருங்க, கிராமப்புறங்கள்லாம் பாருங்க, முக்கியமான சாலைகள் மாத்திரம் தான் சில இடங்களில் போட்டிருக்காங்களே தவிர நம்ம எல்லா இடங்களும் ரோடு வந்து ஃபினிஷ் பண்ண இன்னும் ஃபினிஷ் பண்ணல. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபைன் மட்டும் அதிகரிக்கிறது வந்து நியாயமற்ற ஒரு செயல் தான் நான் சொல்லுவேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வடலூர் ரோடு எப்படின்னா இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது. நீங்களும் அனுதினம் பார்க்குறீங்க, நியூஸ்லேயும் நிறையா பார்க்குறாங்க, எல்லா தலைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். இங்கேருந்து இல்லை, கீழேருந்து மேல இடங்களில் எல்லாருக்குமே ரோடு நிலை எப்படி இருக்குன்னு தெரியும். தெரிஞ்சது போடுறது தான் ஏன் மக்கள் மேலே இப்படி ஒரு 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 திணிப்பை கொண்டு போய்க்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ நம்ம வடலூரில் நம்ம பாலம் ஒன்று இருக்குல்ல, ஆமாம், அந்த பாலத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாலம் வந்து இன்னும் ஒரு மாதத்தில் அந்த பாலம் கீழே வந்துருங்க, இன்னும் ஒரு மாதத்தில் கண்டிப்பாக. அதில் ஏதாவது ஒரு பஸ்ஸோ லாரியோ உள்ளே வந்து தொங்க போகுது, அதுலேயும் நீங்கள் வந்து இது போல் ஏதோ பொதுமக்கள்கிட்ட ஒரு பேட்டி எடுக்க போகிறீங்க, அதுவும் போக போது அதுவும் மக்கள் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் நேரம் பேசுவோம், அதை பார்க்கும், அப்படியே ஒரு லைக் பண்ணுவோம், கமெண்ட் பண்ணும், ஷேர் பண்ணும், அதோட தான் போகும்போது தவிர கமெண்ட் ஷேர் லைக் இது தான் இருக்குது இன்றைய உலகம் ஓட்டம், அவ்வளோதாங்க. சரி, நான் சொல்ல முடியும். இப்போ வந்து அதே மாதிரி ஃபைனில் வந்து இப்போ குடிச்சிட்டு பின்னாடி வர்றாங்களே, முன்னாடி உட்காந்துருக்காள் ஒழுங்காக இருந்தாலும் பின்னாடி உட்காந்துருக்காலும் குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அது எந்த விதத்தில் நியாயம்? ஓட்டுறவங்களும் குடிக்காமல் தடுத்துடலாம், பின்னாடி இருக்கிறவங்களும் குடிக்காமல் தடுத்துடலாம். சிம்பிள் விஷயம் அரசாங்க கையில் இருக்குது, ஒயின் ஷாஃபெல்லாம் மூடிட்டோன்னு வச்சிங்களேன், குடிக்காமல் அவங்க கம்முன்னு எல்லாமே என்ன பண்ணுவாங்க, வண்டியில் ஓட்டிட்டு போவாங்க. சிம்பிள் விஷயங்க இது, நம்ம இதெல்லாம் வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ வந்து தமிழ்நாட்டில் எல்லா சாலைகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜாக இருக்குது, அதை சரி பண்ணணும் ஃபஸ்ட்டு. சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்தமாரி எல்லாத்தையும் ஏற்றினா ஏற்றுக்கலாம். எதுவுமே சரி பண்ணாமல் ஏற்றினா எப்படி ஏற்ற முடியும்? அரசு வந்து ரோடை ஃபஸ்ட்டு அந்த சாலை பராமரிப்பை சரியாக பார்க்கணும், சரிங்களா? அதை பார்க்காம இது தேவையில்லாத செலவு மக்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இப்போ நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு 500 தான் சம்பளம் எனக்கு, வந்து இப்போ ஃபைன் போட்டாங்கன்னா எவ்வளோ எனக்கு நஷ்டம் தானே அது. ஆமாம், ஒரு நாள் சம்பளம் போகுது இல்லை. ஆமாம், அதுக்கு தகுந்த மாதிரி சாலையை அது அந்த அந்த எப்படி சொல்கிறதுன்னா சாலையை ஒழுங்காக பராமரித்தாலே போதும், பராமரிக்கணும். அதாவது ஃபைன் போடுறது போங்கிறது வர இருக்க விஷயம்தான், பட் இருந்தாலும் இதில் வந்து ஏழை மக்களும் பாதிக்கிறாங்க, அதையும் கொஞ்சம் பார்க்கணும். இல்லை, அது வரவேற்கத்தக்கது தான் அது, ஏன்னா சட்டங்கள் வந்து கடுமையானதாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா ஹெல்மெட்டு யாரும் வியர் பண்ணுறதில்ல, லைசன்ஸும் யாரும் எடுக்கிறதில்ல, ப்ராப்பராக இருக்கிறதில்ல. ஸோ இந்த மாதிரி ஃபைன் வந்து ஸ்ட்ரிக்டானால் தான் வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க, அது வரவேற்கத்தக்கது தான். அப்போ அதேமாரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து எல்லாமே நம்ம கரெக்டாக இருக்கணும்னா அப்போ அவங்களும் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் இல்லையா? கண்டிப்பாக அவங்க கரெக்டாக தான் இருக்கணும். அப்படி எங்கே இருக்காங்க ரோடு எல்லாமே? நீங்கள் நல்லா இருக்கு, ரோடு எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஆல்மோஸ்ட். ஏதாவது சின்ன சின்ன இடத்துல தான் நம்ம அப்படி பார்க்கலாம். வடலூர் ரோடு எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியுமா? வடலூர் டு சென்னை டு கும்பகோணம் ரோடு எப்படி இருக்கு தெரியுமா? பண்ணிட்டு தானே இருக்காங்க, பட் நம்ம ஓவரலாக பார்த்தோம்னா முன்னாடி கம்பேர் பண்ணோன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே ஈவன் வில்லேஜ் சைட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ரோடுமே நல்லா தான் இருக்குது. ஒரு பர்டிகுலர் பிளேஸ் எடுத்துகிட்டு நம்ம சொல்ல முடியாது, பட் இந்த மாதிரி சட்டங்கள் கொண்டு வரணும் கண்டிப்பாக. மோட்டார் வாகன சட்டத்தில் விதிமுறைகளை மீறுறவங்களுக்கு வந்து ஃபைன் ரொம்ப அதிகமாக போட்டிருக்காங்களா முன்னிருந்ததோட, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபைனுன்றது ஓகே தான், இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பே பண்ணுறது, பட் இருந்தாலும் 2-3 மடங்கு மாறி ஏறி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஹெல்மெட் இல்லைன்னா 100 அவங்க எல்லோரும் சொல்கிற மாதிரி ரோடு ஃபெசிலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அப்புறம் எல்லோரும் போடணும், இப்போ இந்த ரோடு குழியோட நம்ம ஹெல்மெட்டோடு வீடுந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை தான் அது. அதனால் ரோடை சரி பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும், ஃபைன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் சட்டங்களுக்கு கடுமையானதுனா நம்மளுக்கு திருமுகம் கொஞ்சமாக அது. ஆமாம், அதனால் ரோடாவது கொஞ்சம் நல்லா போட்டு நம்ம சரியாகிற மாதிரி அவங்களும் சரி பண்ணணும்ல எல்லாம். அது வேணா கரெக்ட் தான்ப்பா, அதுக்கு தான் ரோடை மட்டும் சரி பண்ணிட்டாங்கன்னா பரவாயில்ல அது. ஆனால் இப்போ மோட்டார் வாகன சட்டத்தோட விதிமுறைகளை மீறுறவங்களுக்கு வந்து ஃபைன் அதிகம் பண்ணியிருக்காங்கல்ல, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு டாஸ்மார்க் மூட சொல்லுப்பா ஃபஸ்ட்டு, ஏன்னா அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? ஃபைன் குடிச்சோம் தான் ஃபைன் போகிறீங்களா, அப்புறம் குடிக்க வைக்கிறது நீங்கள் தான் குடிக்க வைக்கிறது, அதை ஃபஸ்ட்டு எடுத்துங்க. குடிக்க வைக்கிறது நீங்களே, நீங்கள் அதை நிறுத்தினா தானே ஃபஸ்ட்டு. சரிண்ணா, ஓகே ஓகே. அப்போ வந்து குடிகாரங்களுக்கு தனியாக பேருந்து விட்டா ஓகேவா?
அது எப்படிப்பா? அது நம்ம டாஸ்மாக் நிறுத்தினாலே முக்காவாசி பிரச்சனை முடிஞ்சு போச்சுப்பா. டாஸ்மாக் நிறுத்தினாலே இப்போ டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணாலே போதும், நமக்கு இருக்கிற பாதி பிரச்சனை முடிஞ்சு போயிடும். ஓகே, மோட்டார் வாகன சட்டத்தை மீறுறவங்களுக்கு வந்து ஃபைன் ரொம்ப இப்போ அதிகமாக போட்டிருக்காங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்களே மீறிக்கிட்டு தான் இருக்கோம். எங்கள்கிட்ட என்டைய லைசன்ஸ் இல்லை, இவன்ட்ட இருக்கா என்னான்னு கூட தெரியல. ரோடு ஒழுங்காக இல்லை, ஆனால் ஏன் தான் ஃபைன்லாம் இந்த அளவுக்கு போடுறாங்கன்னு தெரியல. இப்போ நீங்கள் இந்த நம்ம ரோட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ போட்டிருக்க ஃபைன் வந்து கரெக்டா? போட்டிருக்க ஃபைன் எவ்வளோ வேணாலும் போடலாம், 5000, 10000, 20000 கூட போடலாம். அதுக்கேற்ற மாதிரி ரோடு இருக்கணுமா இல்லையா? ரோடே இவங்க ஒழுங்காக போட மாட்டேன்றாங்க. அன்னைக்கு சும்மா சொல்கிறேன்னு இல்லை, அன்றைக்கி ஃபேமிலியோடு போகல, காரில் போயிட்டு இருந்தேன். ரோட்டில் குழியே இருந்து டிஸ்க் அடிச்சிருச்சு, டிஸ்க் அடித்து ஒரு 1 hour மேலே மழையில் டிஸ்க்லாம் மாற்றி அதுக்கப்புறம் கார் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருந்தோம். ஆனால் ஃபைன் மட்டும் ஏற்றிட்டு போகிறாங்க. அங்கே அந்த பக்கத்தில் டோல்கேட்டில் டோல் காசு போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே, அதெல்லாம் ஏற்ற மாட்டாங்க. அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்த்துட்டு ஃபைன்லாம் ஏற்றினா நல்லாயிருக்கும். பார்க்காத வரைக்கும் ஏற்றுறதுலாம் ஓகே. ஆனால் நீங்கண்ணா என்ன சொல்கிறதுக்கு இல்லை, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. உங்கள் தோருக்கு பாருங்க, வண்டி வண்டியை எடுத்துங்க. ஃபைனுங்க, இது இன்சூரன்ஸ் கிடையாது, ரோட் டேக்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. இது முதல்ல வண்டியே கிடையாது, ஓடிட்டுருக்கோம். ஓகேண்ணா, தேங்க்ஸ்.